ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நிலம் விற்பனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பல நண்பர்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ஃபஸ்ட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிலம் வந்து விற்பனை பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குதுங்க. இப்போ ஒரு மேப்பை பாருங்கள், ஷோ பண்ணிருப்பேங்க. இது நம்ம அப்பாவுடைய நிலம். இது வந்து பார்த்திங்கன்னா மேப்பு நல்லா கட்டமாக இருக்கும். நான் எனக்கு வந்து அப்பா கிரையம் தான் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து எதுவும் இன்னும் பட்டா வந்து எடுக்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் விற்பனை செய்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே எப்படியோ பணம் கட்டி பட்டாவில் உள்ள மேப்பை வந்து மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நிலம் விற்கிறமே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா வாங்குறவங்களுக்கு கட்டமாக நேராக நிலம் கொடுத்தா தான் நல்ல விலைக்கு அங்கே மறுபடியும் ரீசேல் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் சிக்கல் போயிட்டுருக்குது. அதை பற்றி இன்னும் கிளியராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணுள்ளது பார்த்திங்கன்னா, என்னுடைய மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணம் இந்த சொத்து பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வெண்புள்ளி வந்த காலகட்டத்திலேருந்து இந்த பிரச்சனையும் கூடவே எனக்கு பின்னோக்கி வந்து துரத்திட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அதில் எனக்கு வெண்புள்ளி கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நான் மன ரீதியாக இதை வந்து எடுத்துட்டேன். சமூகமோ அல்லது என்னுடைய ஃபேமிலியோ இது வந்து எனக்கு இந்த பிரச்சனை, இந்த ஒயிட் பேச்சஸ் வந்து ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடையவே கிடையாது. அந்தளவுக்கு நான் மன அழுத்தத்துலேருந்து மீண்டு ஒரு 100% மன ரீதியாக நான் வெற்றி கண்டுட்டேன். உடல் ரீதியாக கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். இருந்தாலும் நம்ம 14 ஆண்டுகள், இப்போ 15வது ஆண்டு வந்து வரப்போகுது எனக்கு ஒயிட் பேச்சஸ் ஸ்டார்ட் ஆகி. ஆனால் எந்த அளவுக்கு நான் வந்து ஸ்டேபிளாக இருந்திருக்கிறேன், ஃபஸ்ட்டு நான் மிஸ்டேக் பண்ணி தான் கூட, அதன் பிறகு ஒரு 10 ஆண்டு காலம் வந்து நான் பரவ விடாமல் என்னை நான் தற்காத்து கொண்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஒரு லிப்ஸில் மட்டும் க்யூர் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பாருங்கள், இங்கே இதெல்லாம் கீழே இருந்துச்சு, இந்த இடத்துல இறங்காமல் இருந்துச்சு, கழுத்தில் இல்லாமல் இருந்துச்சு. இதெல்லாமே வந்து இந்த ஒரு 6 மந்த்ஸ் இந்த லேண்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ரொம்ப மன அழுத்தத்தில் பாதிப்புக்குள்ளாகி எனக்கு பரவ விட்டுட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம் பணம் பிரச்சனை தாங்க. ஏன்னா பணம் இல்லாமல் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாது. அதேமாரி நம்ம ஓரளவுக்கு ஃபைட் பண்ணி தை மாதத்துலேருந்து ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக இருக்கிறேன். தைப்பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கிட்டு அதுக்காக முயற்சி எடுத்தேன். சண்டை போட்டேன், ப்ளஸ் இந்த வெண்புலிக்காக அந்த தவறான வார்த்தைகள்லாம் ஃபுல்லாக நம்ம கிராமம் இல்லை அல்லது சண்டை சச்சிருக்கும் போது ஃபுல்லாக இதை பற்றியே பேசி பேசி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. ஏதோ நம்ம இதில் வந்து ஒரு ஃபவுண்டராகிறாங்க, இந்த சேவை மையத்தில் இருந்துக்கிட்டு எவ்வளோ பேர்த்து கவுன்சிலிங் கொடுக்கறதுனால நாமளே வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாயிடக்கூடாதுங்கிறதுக்காக நானே தேத்திக்கிட்டேன். ஓகேங்களா? உண்மை சொல்ல போனால் அதுதான், வலிங்கிறது இருக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த வலியிலேருந்து மீள்றதுக்கான சக்தி வந்து எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிறான். அதுக்கான அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். பல ஆண்டுகளாக பல துன்பங்கள், இன்பங்கள் மற்றும் சைடு எஃபெக்ட், மெடிசன்ஸ் ரிலேட்டடாக பணம் இழந்தது, பைத்தியம் பிடிக்காத நிலைமைக்கெல்லாம் ஆளாயிட்டு தற்கொலை முயற்சியெலாம் எடுத்துகிட்டு அதுலேருந்து மீண்டு வந்ததுனால நான் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இனி வந்து இதை பற்றி பிரச்சனையே கிடையாது, ஈஸியாக ஹேண்டில் பண்ணி மீண்டு வந்துடுவேன். ரெண்டாவது அதை ரெக்கவரும் பண்ணிடுவேன். இந்த ஒயிட் பேச்சஸை, இந்த முடி நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி அந்த இடத்துல வெண்புள்ளி இல்லாமல் நம்ம வந்து க்ளீன் சேவ் பண்ணிக்கிட்டு எப்பயும் போலவே நான் வந்து ஒயிட் பேச்சஸ் இல்லாமல் என்னை காமிச்சிக்க முடியும். லிப்ஸை தவிர்த்து ஓகேங்களா? லிப்ஸ் வந்து நான் க்யூர் பண்ண முடியாத கேட்டகரிக்கு போயிருக்கிறேன். ஆனால் எத்தனையோ பேத்துக்கு வந்து இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ தான் வெண்புளி வரவங்களுக்கு, லிப்ஸில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக முதல்ல பரவாமல் தடுத்துட்டு நான் வந்து க்யூர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? சரி, இந்த லேண்டு பிரச்சனை என்னாச்சு, லேண்டு வித்துட்டிங்களா அப்படிலாம் எவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு கால் பண்ணி கூட ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க. இருந்தாலும் நான் வந்து இதை கிளியராக வந்து உங்களுக்கு சொல்ல முடியாமல் இருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து சக்ஸஸ் அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு 1% வந்து பிரச்சனை எழும்பிட்டு இருக்குது. அந்த 1% பிரச்சனை வந்து நான் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் ஒரு குறுக்கு பற்றின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, நான் வித்துறக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லேண்டோடைய மேப்பையே மாற்றி கட்டமிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு பணம் விளையாண்டுருக்குது. ஓகேங்களா? கவர்மெண்ட் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தால் ஒரு சில விடயங்கள் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணி வாங்கலாங்கிறத நானும் பின்னாடி தான் புரிஞ்சுக்கிட்டு, நானும் கொஞ்சம் அதுக்கு தகுந்தமாரி எல்லாம் பட்டா அப்ளை பண்ணி அது இதுன்னு எடுக்கும் போது தான் தெரியுது எவ்வளோ பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நம்ம நிலம் கொடுக்கறதுங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு 1%ங்கிறது இப்போ ஒரு 50% அளவுக்கு ப்ராப்ளத்தை உருவாயிடுச்சு. ஏன்னா காரணம் என்னென்னா, என்னுடைய மேப்பு, என்னுடைய அப்பாவுடைய லேண்டோடைய மேப் அப்படியே வந்து தலைகளாக மாற்றிருக்கிறாங்க. நான் சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் வந்து கோணையாக நிலம் போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் அப்பாவோட இந்த லேண்ட் வந்து நல்லா கட்டமாக இருந்தது. ஓகேங்களா? அப்பா வந்து யாருக்கும் விற்கலை. இப்போ எனக்கு தான் கரையம் பண்ணார், நானும் பட்டா எடுக்கலை. பட்டா எடுத்திருந்தால் கூட நான் வந்து தனிப்பட்ட அப்ளை பண்ணும்போது நான் மேப் போட்டிருப்பேன். அப்பாவுடைய மேப் வந்து எப்படி மாறியிருக்கும்? நானும் மேப்புக்கு மாற்றிக்கல, அப்பாவுடைய பட்டா எண் உட்பட மாறிடுச்சு. ஓகேங்களா? அதே தனியாக அப்பா இறந்துட்டாங்க. அப்பா அப்ளை பண்ணி பட்டா மாறுதல் பண்ணாமல் அப்ளை வந்து அப்பாவுக்கு வந்து பட்டா மாறாது. ஆனால் பட்டாயின் உட்பட அப்பா இறந்த பின்னாடி மாறுது, மேப்பு மாறுது. ஓகேங்களா? இது எல்லாமே பணத்தை வச்சு ஏதோ ஒரு எதிர்த்தரப்பா அல்லது பக்கத்து காடு பங்காளி இதுமாரி பல பலப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதில் லேண்டில் இருக்கிறவங்க, நம்ம பூர்வீகளுடைய மேப்பு, பூர்வீகளுடைய பூர்வீக பட்டாயின்,
பத்திரம் இதெல்லாம் ஈஸி போட்டு எடுத்து இதெல்லாம் தவறான ஒரு இது அப்படின்னு சொல்லி இதை தவறாக மேப் போடுறீங்களாகட்டும் தவறாக பட்டா பண்ணுறீங்களாகட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே ஆபத்து உருவாக்கலாம். ஏன்னா அதுக்கு நமக்கு பணம் வேணும், கேஸ் போடாமல் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இது நல்லா அளக்க முடியாது, இது சிவிலில் வரும். எதாக இருந்தாலும் நம்ம கோர்ட்டில் போய் தான் பண்ணணும், ஓகேங்களா? அந்தளவுக்கு இன்றைக்கி கொண்டு போய் விட்டுட்டாங்க. நம்ம இவ்வளோ கடந்து வந்து இவ்வளோ ஃபைட் பண்ணி இன்றைக்கி வந்து அது நிற்கிற நிலமை ஆயிடுச்சு. இருந்தாலும் மனம் உடையாத காரணம் என்னென்னா ஒரு தெளிவு உருவாக்கியிருக்குது, எனக்கான ஒரு புரிதல் உருவாக்கியிருக்குது. பணம் அந்தளவுக்கு எனக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நமக்கு சாப்பிட்றதுக்கு இருந்தால் போதும், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி செஞ்சிங்கன்னா நண்பர்கள் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, டக்குனு ஒரு வீடியோ போட்டால் கூட எவ்வளோ பேர் வந்து டக்குன்னு ஒரு முதலுதவிக்கு நீங்கள் பண உதவி செஞ்சுருவீங்க அப்படின்னு சொல்லி நான் அலட்சியமாக இருந்தேன். ஆனால் இதுமாரி வந்து ஒரு சில கவர்மெண்ட் சார்ந்த விடயங்களை ட்ராவல் பண்ணிங்கன்னா லஞ்சம் இல்லாமல் இந்த காலத்தில் இந்தியாவில் வாழ முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ செலவு ஆகியும் நம்ம வந்து முழுமையாக எதுவும் வெற்றி காண முடியல. அந்தளவுக்கு எனக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே ஃபுல்லாக லாஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஃபினான்ஸ் அவசியங்கிறத என்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா பணம் இருந்தால் தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சில விடயத்தை வந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியும், வெற்றி காண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட் வந்து பணம் செலவு பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு மேலே நம்ம செலவு பண்ணால் தான் இந்த பிரச்சனை மேலே முடியும். இல்லையா பொறுமை காக்கணும், பொறுமை காத்து ஒன்றும் ஜாதிச்சப்பாடு இல்லை. எவ்வளோ பொறுமை காக்க முடியுமோ காத்துட்டேன், எவ்வளோ பஞ்சாயத்து போடணுமோ போட்டேன், எவ்வளோ சண்டை போடணுமோ போட்டேன், ஸ்டேஷனில் போய் வழக்கு கொடுத்து அதில் நான் குற்றவாளியாக கூட இருக்கிறேன் இத்தனைக்கும். அதனால் தான் அடிதடிக்கு போகாமல் அனுசரித்து போய் போயே பார்க்குறேன், நடந்த பாடில் எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி போயிட்டேன். எவ்வளோ இறங்கி போனாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. படிப்பறிவு இல்லை, அது மெயின் ரீசன் படிப்பறிவு இல்லை. பிள்ளைங்களாகட்டும், எங்கள் பெரியப்பா மகனாகட்டும், எங்கள் ஒய்ஃபாகட்டும், எங்கள் அக்கா தங்கச்சி சொல்லியும் கேட்காம, பக்கம் அக்கம் பங்கம் பங்காளிங்க சொல்லியும் கேட்காம, அத்தைங்களுக்கும் இன்றைக்கி ஒரு விடுதலை விடு ஒரு சப்போர்ட் பண்ணாமல், ஏன்னா அவங்களும் இந்த மணல் பந்தவங்க, அவங்களுக்கும் ஒரு 15 நம்ம அமௌண்ட் கொடுக்கணும். கொடுக்காமல் நம்ம வந்து அவங்க சாபத்தை வாங்குறதுங்கிறது உண்மையிலே நம்ம நல்லா பிழைக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லியும் மனிதனுக்கு புரியல. போட்டி போகாமல் சொத்து சொத்துன்னு, சொத்துக்கு கொலை பண்ணாத ஒன்று தான் மிச்சம், அதையும் செஞ்சாலும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இவ்வளோ பண்ணுறீங்க அதை பண்ண மாட்டாங்களா? அதனால் அவ்வளோ பிரச்சனைக்கும் பணம் முக்கியம். பணம் இல்லைனாலாம் எனக்கு பவர் இல்லாமல் இருக்குது, என் உடம்புக்கு சத்து இல்லாமல் வாங்கி சாப்பிட முடியல. நல்லது கிட்டத்தட்ட வச்சிருந்த பணம் சேவிங் எல்லாம் போச்சு. நவ சந்தியாவுடைய நவையை வாங்கிட்டு போய் 20,000 வச்சு தான் இந்தாரம் பட்டா அப்ளை பண்ணுறது பிடிக்கிறதுக்கு மறுபடியும் இப்போ அட்வான்ஸ் வந்தால் வந்து கேன்சல் பண்ணுவோம், எல்லாம் தாம் தும்னு செலவாகிடுதுங்க. ஏன்னா செலவு பண்ணாமல் இருந்தாங்கன்னா நடக்க மாட்டேங்குது, செலவு பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. பைத்தியம் பிடிக்காத கொடுமை. ஓகேங்களா? அம்மாவும் அண்ணா வீட்டுக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரேஷன் கார்டில் வந்து நம்ம ட்ரஸ்ட் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அம்மாவுக்கு இந்த மாதிரி பணம் கேன்சல் ஆகிடுச்சு. கல்யாணத்துலேருந்து புது ரேஷன் கார்டு இப்போ எழுதுனாங்க, நானும் எழுதாலும் சரி எல்லாம் ஒட்டுக்காக நடக்கிறேங்கன்னு சொல்லி அதில் ஒரு பிரச்சனை ஆகி அதுக்கும் பணம் கட்டிவிட்டு கார்டு வாங்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு பணம் அதுலேயும் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்குது. எல்லாம் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். அதுக்கு தான் சரி வேலைக்கு போயிடலாம், அல்லது நம்ம சேவையை வந்து ஒரு கட்டணமாக நம்ம ஒரு குறிப்பிட கால நாட்கள்னாச்சும் நம்ம வந்து மூவ் பண்ணால் தான் என்னுடைய வாழ்வாதாரத்தை கட்டமைக்க முடியும். அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது. இதிலேருந்து மீண்டுட்டுனா எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஓர போட்டு கட்டாயம் செடி வச்சுக்குவேன், எனக்கு காசு அது மிச்சப்படுத்தும், ஆரோக்கியமான சத்தான காய்கறி கிடைக்கும், மூலிகை வச்சிருவேன். எவ்வளோ பேர் நேரடியாக வரீங்களோ அதை பிடிங்கி தருவேன். ஏன்னா நம்ம மருந்து மாத்திரை கொடுக்கறதாம பச்சை வைத்திய முறை தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா மருந்து மாத்திரை கொடுக்கணும்னா நான் உள்ளே தான் போய் செயலில் இருக்கணும். நான் படிக்கலை, ரெண்டாவது நான் வைத்தியர் கிடையாது, எங்கள் அப்பா அம்மா யாரும் வைத்தியர் இல்லை, எங்கள் தாத்தா பாட்டி வைத்தியர் இல்லை. நான் வைத்தியரை ஒரு நியமித்து அவங்க மூலிமா தான் நான் வந்து அந்த சப்போர்ட் பண்ண முடியும். அதனால் உணவு முறைகளில் இப்போ நான் என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்தளவுக்கு கிராமத்தில் கூட பார்த்திங்கன்னா என்ன போலி வைத்தியன்னு சொல்லி அதுக்கெல்லாம் சண்டைக்கு போய் பக்கத்து வீட்டில் அதான் நேரம் கட்டு போச்சுன்னா பணமும் போகுது வைத்தியமும் பிடிக்க வைக்குது, எதுவும் சக்ஸஸ் ஆகலை. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வருங்கிறனால தான் நம்ம வந்து மனசை தளர விடாமல் எடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. வெண்புள்ளிங்கிறது அது பரவிட்டு தான் போயிட்டு இருக்குது, கண்டமைக்கு பரவிட்டு தான் இருக்குது. அதை பார்த்தா இதை பார்க்க முடியாது, இதை பார்த்தா அதை பார்க்க முடியாது. அதனால் நம்ம வந்து இதிலேருந்து மீண்டு வரணும். அதுக்காக அந்த 99% வந்து கேப் விட்டது இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த 50% மீட்டெடுக்கிறதுக்கு நான் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பணமும் செலவு பண்ணிட்டாங்க, இல்லைன்னா பிழைக்க முடியாதுங்க. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. பணம் தேவை தான், அது எப்போ தேவை அப்போ தேவை. தேவையில்லாத போது ஓவராக பணத்தை நோக்கியே போயிட்டு இருக்க மாட்டேன். வாழ்க்கை, இயற்கை, நிம்மதி, சுற்றுலா இதுதான் என் வாழ்க்கை, ஓகேங்களா? அதனால் ஒவ்வொரு நண்பர் வீட்டுக்கும் நான் வரேன், நீங்களும் என் வீட்டுக்கு வரீங்க வீட்டுக்கு நான் நிச்சு நான் வருவேன். உங்கள் வீட்டு உங்கள் ஊர் ஃபங்க்ஷனாக கூப்பிடுங்க வரேன், எங்கள் ஊர் ஃபங்க்ஷனாக நான் கூப்பிட்றேன். எல்லாருமே ஒட்டுக்காக வாங்க, ஓகேங்களா? அதுக்கான நல்லா ஏற்பாடு பண்ணிடுவேன். பணம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாமே இயற்கையாக குடிசை, இயற்கையாக மூலிகை, சித்திரமலைங்க சொன்னமே சித்திரமலை எங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியாது, எடுத்துருவாங்க. நாங்கள் நேற்று தான் சித்திரமலைக்கு போயிட்டு வந்தோங்க. சித்திரமலைக்கெல்லாம் வாங்க சீக்கிரம், ஓகேங்களா? சுற்றுலா மாதிரி நினச்சி வாங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். நானும் உங்கள் ஊருக்கு வரேன், உங்கள் ஊர் பகுதியெலாம் சுற்றி காமிங்க, சுற்றுங்க, லைஃப் என்ஜாய் பண்ணும். அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். அதுக்கு பணம் முக்கியம், பணம் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியில் நான் ஈடுபட்டேன்.
அதுக்கான சப்போர்ட் நீங்களும் கொடுப்பீங்க. அதில் எனக்கு எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது. நீங்களும் அது போல தான் தேவைக்கு சம்பாதிங்க, ஓவராக சம்பாதிக்க வேணும் அவசியம் இல்லை. சாப்பிட்றதுக்கு சம்பாதிக்கணும், எக்ஸ்ட்ரா ஒரு எமர்ஜென்சி பணம் இருக்கணும், ஓகேங்களா? பணம் கண்மொழிச்சு தூக்கம் கட்டுக்கிட்டு சம்பாதிக்கிறதுல ஒரு பிரோஜனமும் இல்லை, நமக்கு பறக்கி விட்டு தான் போயிடுங்கிறதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகின்றேன். நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அண்டு உங்களுக்கு நான் எல்லாமே இப்போ மேப் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி எப்படி பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி.